அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அன்பான அல்லாஹ் நேயர்களே, ரமதானுடைய இந்த காலத்தில் நிறைய பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும், நிறைய பேர் குர்ஆன் ஓதுவாங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்போ குர்ஆன் லேசான முறையில் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு குர்ஆன் முடிக்கணும், இரண்டு குர்ஆன் முடிக்கணும், மூன்று குர்ஆன் பார்த்து முடிக்கணும் என்பதாக சொன்னால் இப்போ என்ன வழி, ஏதாச்சும் தர்தீப் இருக்கா என்பதாக பார்த்தா நிச்சயமாக தர்தீப், ஒரு அழகான தர்தீப் நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இப்போ ரமதானுடைய காலங்களில் உங்களுக்கு ஒரு குர்ஆன் முடிக்கணும் என்பதாக சொன்னால், ரமதானுடைய காலங்களில் ஒரு குர்ஆன் முடிக்கணும் என்பதாக சொன்னால் அதுக்கு என்ன தர்தீப் என்பதாக சொன்னால், இப்போ ஐந்து நேரங்களை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஜ்ருடைய நேரம், துஹருடைய நேரம், அஸ்ருடைய நேரம், மஹ்ரிபுடைய நேரம், இஷாவுடைய நேரம், ஐந்து நேரம் இருக்குது இல்லையா. இப்போ ஐந்து நேரத்தையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குர்ஆனை நம்ம வந்து ஒரே நேரத்தில் உட்காந்து பெருசாக ஓதணும் என்பதாக சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். அதாவது குர்ஆன் ஹாஃபிஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெருசாக தெரியாது, பத்து நிமிஷத்தை ஒரு ஜூஸ் முடிச்சிருவாங்க, ஒரு காமன் நேரத்தில் ரெண்டு ஜூஸ் முடிச்சிருவாங்க ஹாஃபிஸாப்கள். அப்போ குர்ஆன் பார்த்து ஓத தெரிஞ்சவங்க அவர்களுக்கு ஒரே நேரத்தில் உட்காந்து ஒரு ஜூஸ் ஃபுல்லாக ஓதுங்க என்பதாக ரொம்ப கஷ்டம். அதனால் தினமும் மாதம் முழுவதும் ஒரு குர்ஆன் முடிக்க வேண்டும் என்பதாக சொன்னால், அதாவது ஃபஜருக்கு பிறகு நாலு பேஜ், ஃபஜருக்கு பிறகு நாலு பேஜ் ஓதுங்க. இதே மாதிரி ஒவ்வொருக்கு பிறகு நாலு பேஜ் ஓதுங்க, அசருக்கு பிறகு நாலு பேஜ் ஓதுங்க, மஹ்ரிபுக்கு பிறகு நாலு பேஜ் ஓதுங்க, இஷாக்கு பிறகு நாலு பேஜ் ஓதுங்க. அப்போ ஐந்து நாள் ஆகுது, அப்போ ஐந்து நாள் இருபது. இப்போ ஒரு நாளைக்கு இருபது சஃபா முடிக்கிறார், இருபது பக்கம் முடிக்கிறாருன்னு சொன்னாக்கா ஒரு ஜூஸ் முடியுது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் முடித்தா முப்பது நாளில் முப்பது ஜூஸ் முடிஞ்சிடும் அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப லேசான வழி, ரொம்ப லேசான வழி. அதாவது நல்லா உணவு முறை சொல்கிற கவனமாக கேளுங்க, ஒரு குர்ஆன் ரம்ஜானில் முடிக்கணும் என்பதாக சொன்னால் ஐந்து நேரத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஜர், துஹர், அசர், மஹ்ரிப், இஷா. ஃபஜருக்கு பிறகு நாலு பேஜ், நாலு பேஜ் ஓதுறதுல எந்த வித கஷ்டமும் கிடையாது. சும்மா எடுத்து திருப்பினா நாலு பேஜ் முடிஞ்சிருப்போது. ஃபஜருக்கு பிறகு நாலு பேஜ், துஹருக்கு பிறகு நாலு பேஜ், அசருக்கு பிறகு நாலு பேஜ், மஹ்ரிப்புக்கு பிறகு நாலு பேஜ், இஷாக்கு பிறகு நாலு பேஜ். இந்த ஐந்து நேரத்து நாலு பேஜ் நம்ம ஓதணும் என்பதாக சொன்னால் இருபது ஆயிரம், இருபது ஒரு நாளைக்கு இருபது பக்கம் ஆகுது. இருபது பக்கம்னா ஒரு ஜூஸ் கணக்கு குர்ஆனில். அப்போ குர்ஆனில் இருக்கிறது மொத்தம் முப்பது ஜூஸ் தான் இருக்குது. அப்போ முப்பது நாளில் முப்பது ஜூஸ் லேசாக முடிஞ்சிருது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. சரி, இப்போ குர்ஆன் ரெண்டாக குர்ஆன் முடிக்கணும். இப்போ நான் வந்து என்னுடைய ஆசை என்னன்னு சொன்னாக்கா, இந்த வருடம் இந்த ரமதானுடைய மாதத்தில் நான் ரெண்டு குர்ஆன் முடிக்கணும் பார்த்து இருந்தால் சொன்னால், ஒன்றும் இல்லை, இப்போ நாலாக ஓதணும் இல்லையா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நாலு பேஜாக ஓதின இடத்துல நம்ம எட்டாக ஓத ஆரம்பித்தோம், எட்டாக ஓத ஆரம்பிச்சதாக சொன்னால் இன்ஷா ரெண்டு குர்ஆன் ஈஸியாக லேசாக முடிஞ்சிடும் இன்ஷா. இப்போ அதே மாதிரி மூன்று குர்ஆன் ஓத ஆசை அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்றும் இல்லை, இப்போ ஐந்து நேரத்தில் நாலு எட்டாக படித்த அந்த பக்கத்தில் பன்னெண்டு பக்கமாக ஓத ஆரம்பிச்சிருங்க. அதாவது ஃபஜருக்கு பிறகு பன்னெண்டு பக்கம், ஸுஹருக்கு பிறகு பன்னெண்டு பக்கம், அஸருக்கு பிறகு பன்னெண்டு பக்கம், மஹ்ரிப்புக்கு பிறகு பன்னெண்டு பக்கம், இஷாக்கு பிறகு பன்னெண்டு பக்கம். இன்ஷா அல்லாஹ் மூன்று குர்ஆன் லேசான வழியில் நீங்கள் ரமதானுடைய காலங்களில் ஓதி முடிச்சிருவீங்க. ஹதீஸ் ஷரீஃபில் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், கைருக்கும் மண் தல்லமல் குர்ஆன வல்லமா, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்றவரும் அதனை கற்றுக் கொடுப்பவரும் ஆவார் என்பதாக சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு பக்கம் குர்ஆனுடைய சம்பந்தமான விஷயம் நாம் கற்றுக் கொடுத்துருக்கோம், நாமளும் சிறந்தவராக இருக்கிறோம், நீங்கள் அதை எடுத்து நீங்களும் ஓதிட்டீங்க என்பதாக சொன்னால் நீங்களும் சிறந்தவராக மாறிவிடுவீர்கள் என்பதாக சொன்னால் எந்தவித சந்தேகம் இல்லை. ஒரு நாள் முன்பின் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா முப்பது ஜூஸ் ஆகுது, மொத்தம் முப்பது ஜூஸ் ஆகுது. நம்ம பக்கத்துடைய கணக்கு பார்த்தோம் என்பதாக சொன்னால், சரி இருபது இருபது அந்த மாதிரி கணக்கு பார்த்தோம் என்பதாக சொன்னால் நம்ம அறுநூறு ஆகுது இல்லையா, முப்பது நாளில் அறுநூறு பேஜ் ஆகுது. குர்ஆனில் வந்து அறுநூத்தி பதினோரு பேஜ் தான் இருக்குது, பதினஞ்சு லைனுடைய குர்ஆனில் அறுநூத்தி பதினோரு பேஜ் தான் இருக்குது. அப்போ லேசாக நம்ம குர்ஆன் முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான வாய்ப்பு தான் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனோட ரமதானுடைய காலங்கள் அதிக அதிகமாக குர்ஆனை ஓதுங்க, ஜிகிர் செய்யுங்க, தொழுகை அதிக அதிகமாக ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். துஆக்கள் நீங்கள் செய்தீர்கள் என்பதாக சொன்னால் உங்களுடைய துஆக்களில் என்னையும் மறந்து விடாதீர்கள், எனக்குமாக எனக்காகவும் துஆ செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கோவிட் நைன்டீன் போல அபாயகரமான நோயை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.